Hi friends, welcome to Jini Aari Creatives. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது ஒரு சிம்பிளா நீட்டான ஒரு பட்டு பாவாடை அரை டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே சீக்கிரமா நீங்க ரெடி பண்ற மாதிரி சிம்பிளான டிசைன் தான் இந்த டிசைன். உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 ரூபீஸ்லேருந்தே எங்களோட ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் இருக்குது. store.jinifashions.com வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற மாதிரி 3 different கிட் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போது இந்த பட்டுப்பாவோட டிசைனுக்கு ஷர்ட்டுக்காக நம்ம ஆரி டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி டபுள் லேயருக்கு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக் டிசைன். இது ஒரு 3 இயர்ஸ் பேபிக்காக ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ 3 இயர்ஸ் பேபின்னு சொல்லும் போது அவங்களுக்கு நெக் விட் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா 2.25 இன்சஸ் நெக்கோட விட். அதாவது சிங்கிள் சைட் கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணி போடும்போது 2.25 இன்சஸ் நெக்கோட விட் இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். தென் நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 3.5 இன்சஸ் நெக்கோட ஹைட் இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறேன். ஸோ ஸ்வீட் ஹார்ட் நெக் டிசைன் சொல்லும்போது பாட்டமில் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் குழிவாக வளைவாக வந்து அதுக்கப்புறம் டேர்ன் ஆகி உங்களுக்கு மேல் பக்கமாக ஸ்டிச்சஸ் வந்து வரும். ஸோ அப்போ அந்த கீழே அந்த பெண்டிங் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த ஷார்ப்பாக எட்ஜஸ் கிளியராக வர மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ டபுள் லேயரில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி டபுள் லேயர் கோல்டு ஜரி யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் டபுள் லேயர் கோல்டு ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா டபுள் லேயரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த ஷர்ட் வந்து பிங்க் கலர், நல்ல டார்க் பிங்க்கு. இதோட ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வருது. ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி டபுள் லேயரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்குறேன். இனி என்ன பண்ணுறேன்னா யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி பார்டர் ரெடி பண்ணலாம். ஸோ சுகர் பீட் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கக்கூடியது ப்ரிசர்வ் பிராண்ட் சுகர் பீட். உங்களுக்கு பிராண்டட் சுகர் பீட்ஸ் டோட்டலாக ஃபுல் பேக்கெட் 450 கிராம்ஸாக வேணும்னாலும் நீங்கள் வந்து எங்களோட வெப்சைட் கீழே கொடுத்துருக்கோம்ல. ஸோ வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பிராண்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே சுகர் பீட். சுகர் பீட் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா சிங்கிள் சிங்கிள் பீக்கு ஒன்ஸஸ் கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கோட பர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நீங்கள் 2 பீட் 3 பீட் சேர்த்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமில் பார்க்கும்போது டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஃப்ரேம்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா, கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பார்க்கும்போது உங்களுக்கு பீட்ஸ் எல்லாமே அங்கே இங்கேயுமா மூவ் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே சிங்கிள் சிங்கிள் பீட்ஸ்க்கு ஒன்ஸ் ஸ்டிச்சஸ் போட்டால் நம்மளோட டிசைன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும். இப்போது ஒரு லேயர் சுகர் பீட் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன்னா செயின் ஸ்டோன், ஒரு லேயர் ஃபுல்லாகவே செயின் ஸ்டோனும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். செயின் ஸ்டோன் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி லைட்டாக, ரொம்ப க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம், லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து கலண்டு போகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். நான் இந்த பேசிக் கிளாஸில் உங்களுக்கு ஆல்ரெடி அறிவு ஒர்க்குக்கான பேசிக் ஸ்டிச்சஸ் 75 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதோட வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த பேசிக் கிளாஸஸில் உங்களுக்கு இந்த மாதிரி செயின் ஸ்டோனில் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது, சுகர் பீட் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது அப்படிங்கிற பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கில் கிளிக் பண்ணி, பேசிக் கோர்ஸ்க்கான ஸ்டிச்சஸ் லிங்க் இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே நான் செயின் ஸ்டோன் ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்தது திரும்பவும் சுகர் பீட் ஒரு லேயர் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துடலாம். அந்த கீழ்ப்பக்கம் கரெக்டாக அந்த டேர்னிங்ஸ் வருதுல்ல, ஸோ அந்த டேர்னிங்ஸ்லாம் கரெக்டாக டேர்ன் பண்ணி எடுங்க. அப்போ தான் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த ஃபர்ஸ்ட் நெக்கோட பார்டர் முடிச்சாச்சு. இனி அடுத்தது என்ன பண்ணுறேன்னா அதுலேருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் லென்த் விட்டு பென்சில் வச்சு ஒயிட் அப்சரா பென்சில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒயிட் அப்சரா பென்சில் யூஸ் பண்ணி அந்த நெக்கோட டிசைன் நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருந்தோமோ அதே அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம நெக்கோட பார்டர் கொடுத்துருக்குறோம்ல, இதே டிசைனை நான் திரும்பவும் ஒன் மோர் லேயர் கண்டினியூ பண்ணுறேன்.
ஃபர்ஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் கொடுத்துட்டு தென் செயின் ஸ்டோன், அகெயின் சுகர் பீட், இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் செட் ஆஃப் நெக் பார்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக நம்ம அந்த ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம சுகர் பீட் கொடுத்து முடித்தாச்சு. இனி இதுக்கு அடுத்தது செயின் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ செயின் ஸ்டோன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரவுண்ட் நெக் அப்படின்னா ஃபுல் ரவுண்ட் நெக்குக்கும் அப்படியே இடையில எதுவும் கட் பண்ணாமல் இன்பிட்வீனில் வந்து கட் பண்ணாமல் அப்படியே நம்ம கொடுப்போம். பட் ஆனால் இந்த நெக் டிசைனுக்கு நீங்கள் வந்து ஃபுல் அப்படியே கொடுத்தீங்கன்னா கட் பண்ணாமல் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேர்னிங்ஸ் வந்து சென்டரில் கிளியராக வராது, அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிளியராக வராது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லைட்டாக க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹாஃபுக்கு கரெக்டாக எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு தேவைப்படுமோ அந்தளவு லென்த்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் அனதர் பார்ட்டுக்கு திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி நீங்கள் வைக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து கிளியராக வரும். உங்களுக்கு ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டோட்டலாக 80 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்போவுமே இந்த செயின் ஸ்டோனுக்கு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணாமலும் நம்ம வந்து ஒர்க் ஸ்டிச்சஸ் போடலாம். பட் பிகினர்ஸ்க்கு வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இனி என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் ஸ்குவார் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் நீங்கள் என்ன சைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து சென்டரில் கேப் விடுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று கீழே கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஏன்னா அந்த ஸ்பேஸில் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீட் ஹரிசான்டலாக சுகர் பீட் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கண்டினியூஸாக ஃபுல்லாகவே இந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்களோட ஸ்டோரில் உங்களுக்கு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல சுகர் பீட் வர்ற மாதிரி இருக்கணும். இந்த பட்டு பாவடை டிசைன் பார்த்தீங்கன்னா பெப்ளம் மாடல்னு சொல்லுவாங்க, பெப்ளம் மாடலில் பட்டு பாவடை டிசைன் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா நெக்கோட பார்டரும் ரெடி பண்ணுறேன், அதே மாதிரி ஹிப் பெல்ட் இடையில வரும். ஸோ அதாவது உங்களுக்கு இந்த ஹிப் போர்ஷனில் ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஹிப் பெல்ட் ஃபிட் பண்ண தேவையில்ல. ஹிப் பெல்ட் மாடல்லே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆரி டிசைன் நம்மளோட ஷர்ட்டோட கிளாத்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வியர் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் உங்களுக்கு இந்த ஸ்டொமக் பகுதியில் கீழே கரெக்டாக ஒரு பார்டர் மாதிரியும் வரும். நெக்கோட போர்ஷன்லேயே நம்ம ஆரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நெக்கோட பார்டர் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கணும் அதே டிசைனையும் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஹிப் பெல்ட்டுக்கும் இதே டிசைனே கொடுத்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக பீட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மேலேயும் கீழேயும் மேட்ச் ஆகிற மாதிரி டிசைன் இருக்கும். இனி இந்த கேப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா ஹரிசான்டலாக சுகர் பீட் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த லென்த் எந்தளவு வருதுன்னு பார்த்து 4 பீட்ஸ் அல்லது 5 பீட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நாட் பண்ணி தான் அடுத்தது மூவ் பண்ணணும். ஒவ்வொரு ஹரிசான்டல் லைன்ஸ் முடியும் போதும் எண்ணாட் போட்டுட்டு அடுத்தது திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்ணாட் போடலை அப்படின்னா உங்களுக்கு என்னாகும்னா பீட்ஸ் கலண்டரும். ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் எண்ணாட் பண்ணிவிட்டு தான் அடுத்த செக்ஷன் மூவ் ஆகணும். ஓகே, இதே மாதிரி ஃபுல் நெக்குக்கும் இதே மாதிரியே டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக இப்போ நாம அந்த ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு கேப் ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இனி இந்த செயின் ஸ்டோன் கொடுத்ததுனால அந்த செயின் ஸ்டோனுக்கு அடுத்தது சுகர் பீட் அதே மாதிரியே ஒரு லேயர் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம்ல செயின் ஸ்டிச், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியும் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம்ல, அதே ஸ்டிச்சஸை திரும்பவும் கண்டினியூ பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நெக்கோட பார்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே
பெல்ட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த பெல்ட் மார்க் பண்ணியிருக்கிறது எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னா, டாப்லேருந்து ஒரு 11 இன்ச் ஹைட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வந்து அந்த பாப்பாவோட மெஷர்மெண்ட் எடுத்து எவ்வளோ ஹைட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த விட்டு மார்க் பண்ணுறது என்ன பண்ணிக்கணும்னா, அவங்க அளவு ட்ரெஸ்ஸோ அல்லது பாப்பாவோட மெஷர்மெண்ட் எடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அப்போ நமக்கு இந்த சைட் ஜாயினிங் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டுக்கும் சைட் ஜாயினிங் எந்த இடத்துல வருது, ஸோ அப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு இந்த ஹிப் ரவுண்டுக்கான வேல்யூ எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக சைட் ஜாயினிங்க்காக இன்பிட்வீன் கேப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணி, டோட்டல் விட்த் 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அது வரைக்கும் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ சென்டர்லேருந்து 5.5 இன்ச்சஸ் ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டர்லேருந்து ரெண்டு சைடும் 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்கோட பார்டருக்கு எப்படி டிசைன் பண்ணமோ அதே டிசைன் நான் அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த பார்டருக்கும் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் லேயரில் ஜரித்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு சுகர் பீட், தென் செயின் ஸ்டோன், அகெயின் சுகர் பீட், தென் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் கொடுக்குறோம். ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் சுகர் பீட், செயின் ஸ்டோன் அண்ட் சுகர் பீட். இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும், நெக்கோட டிசைன் எப்படி இருக்கும் அதே மாதிரியே பெல்ட்டுக்கான டிசைனும் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ சேம் மெத்தட் அப்படிங்கிறதுனால நான் அகெயின் காமிக்கலாம். இந்த ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சுட்டு கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன்னா, பாருங்கள் இதில் தெரியும் ஒயிட் கலர் பேர்ல் பீடும், அதுக்கு கீழே ஒரு சுகர் பீடு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து சின்னதாக ஹேங் ஆகிற மாதிரி, கீழே வந்து பீட்ஸ் தொங்குற மாதிரி, ஆனால் பீட்ஸ் தொங்க விடலைன்னா என்ன பண்ணிக்கிறேன், நாட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். சரி, ஒரு பேர்ல் பீட், ஒரு 3 mm பேர்ல் பீட், அதுக்கு கீழே ஒயிட் கலர் பேர்ல் பீட், அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன் அந்த பெல்ட் போர்ஷனில். தென் சின்ன சின்னதாக புட்டாஸ் மாதிரி இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 2 sugar bead, ஒரு 2 mm ஒயிட் பேர்ல் பீட், இந்த மாதிரி ஃபுல் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். சிம்பிளாக பட்டு பாவாடை டிசைன் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் விருப்பமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.